இதயம் காட்டன் வழங்கும் ஆதி மனிதன் ஞாயிறுதோறும் உங்கள் சாணக்கியாவில் காண தவறாதீர்கள். தேசிய முதியோர் மருத்துவமனை ஒன்று கிண்டியில் கடந்த 2014-15 நிதியாண்டில் ₹151 கோடியே 17 லட்சம் மதிப்பீட்டில் கட்டும் பணிகள் தொடங்கி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பணிகள் நிறைவுற்றது. இது சம்பந்தமாக ஏற்கனவே நான் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது நேரமில்லா நேரத்தில் எனது உரையில் தெரிவித்தேன். கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற மருத்துவமனை ஆய்வுக்குட்படுத்தப்பட்டதா, அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்களா என்கின்ற கேள்வியை கேட்டபோது நாங்கள் தரமாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் அன்றைக்கு பதில் சொன்னார்கள். அந்த வகையில் அந்த பணிகள் நிறைவடைந்தவுடன் கோவிட் தொற்று ஏற்பட்ட நிலையில் இது கோவிட் மருத்துவமனையாக மாற்றப்பட்டது. தேசிய முதியோர் மருத்துவமனைக்கு என்று கட்டப்பட்டு ₹151 கோடியே 17 லட்சம் என்கின்ற மதிப்பீட்டில் 200 படுக்கைகளுடனான மருத்துவமனையாக இது அமைக்கப்பட்டது. ஆனாலும் கூட இது பேரிடர் காலத்திற்காக பயன்படுத்த அன்றைய முதல்வர் ஒரு 800 படுக்கைகளை அமைத்து கோவிட் மருத்துவமனையாக மாற்றினார். அவசர காலத்திற்கு அந்த கோவிட் மருத்துவமனையாக இது பயன்பட்டது என்பது உண்மை. கோவிட் இப்பொழுது முற்றுக்கு வந்திருக்கிற நிலையில் இதை மீண்டும் தேசிய முதியோர் மருத்துவமனையாக மாற்றிட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் இந்த மருத்துவமனையை தேசிய முதியோர் மருத்துவமனையாக விரைவில் மாற்றப்படும் என்று நேற்றைக்கு முன்தினம் அறிவித்தோம். அறிவித்ததற்கு ஏற்ப இன்றைக்கு நானும் துறையின் செயலாளரும் இந்த மருத்துவமனையின் கட்டமைப்பை ஆய்வு செய்வதற்கும் மருத்துவமனையில் எதையாவது புதிதாக இணைக்க வேண்டுமா என்பதை பார்ப்பதற்குமாக வந்தோம். காலையில் ஒரு அதிர்ச்சியான தகவல், இந்த கட்டிடம் பல இடங்களில் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டிய கட்டடத்தை போலவே இல்லாமல் கொரோனா காலத்தில் உள்ளே எல்லா அறைகளுக்கும் நாம் செல்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இப்பொழுது உள்ளே போய் பார்த்தால் எல்லா கட்டிடங்களிலும் காரை பீத்து கொண்டு வருகிறது. கையில் தொட்டாலே காரை பொலபலவென கழண்டு விழுகிற நிலையை பார்த்தோம். அதில் சிமெண்ட் கலவே இல்லாமல் மண்ணில் பூசியதை போல இருக்கிறது. எனவே உடனடியாக இன்னும் 10 நாளில் மூத்தோர் மருத்துவமனையை இங்கே அமைத்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா என்கின்ற பயமும் எங்களுக்கு ஏற்பட்டு உடனடியாக தலைமை பொறியாளர் பொதுப்பணித்துறை அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். ஸ்ட்ரென்தனிங் டீம் ஒன்று உடனடியாக பொதுப்பணித்துறையின் சார்பில் இங்கே வந்து இந்த மருத்துவமனையை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த காரை பீத்து கொண்டு வருகிற சுவர்களை எல்லாம் உடனடியாக சீரமைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இதனுடைய ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு பலமுள்ளதாக இருக்கிறது என்பதை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு 10-15 நாட்களுக்குள் ஒரு மிகப்பெரிய அளவிலான அந்த டெக்னிக்கல் டீமை வைத்து ஸ்ட்ரென்தனிங் ப்ராசஸை ஆய்வு செய்து துறைக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அவர்கள் அறிவித்ததற்கு பிறகு இந்த முதியோர் மருத்துவமனை திறப்பது சம்பந்தமாக முடிவெடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 10 நாட்களில் திறக்கலாம் என்கின்ற ஆசையோடு இருந்த நேரத்தில் மருத்துவமனையின் கட்டமைப்பு கேள்விக்குறியாக இருக்கிற சூழலில் அதை சீரமைத்துவிட்டு திறப்பது மட்டும்தான் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்கின்ற வகையில் உடனடியாக பொதுப்பணித்துறை அலுவலர்களை இன்றைக்கே அந்த காரியத்தில் ஈடுபட சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்லாது இந்த கட்டிட பணிகளில் முறைகேடுகள் ஏற்பட்டிருக்குமானால், கட்டிட பணிகளில் ஒரு பெரிய அளவில் தவறுகள் நடந்திருக்குமானால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வாயிலாக அறிவுறுத்த இருக்கிறோம். நிச்சயம் இது கட்டியவர்கள் அது யாராக இருந்தாலும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள். 2-3 ஆண்டுகளில் புதிதாக கட்டிய கட்டிடம் எப்படியும் இந்த நிலைக்கு எங்கேயும் வந்ததில்லை. ஆனால் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இன்றைக்கு 3வது மாடிக்கு சென்று பார்த்தோம். தரைதளத்திலும் சென்று பார்த்தோம். எல்லா தளங்களிலும் இருக்கிற சுவர்களில்
காரை பீய்த்து கொண்டு வருகிறது, பலபலவென்று கொட்டி கொண்டிருக்கிறது. எனவே இது உடனடியாக ஆய்வுக்குட்படுத்தப்பட சொல்லியிருக்கிறோம். ஆய்வு முடிந்ததற்கு பிறகு அந்த ஸ்ட்ரென்தனிங் ரிப்போர்ட் பிடபிள்யூ அதிகாரிகள் கொடுத்ததற்கு பிறகு முதியோர் மருத்துவமனையாக இது மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முதியோர் மருத்துவமனை விரைவில் அமையப்படும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் இந்த மருத்துவமனையின் அந்த முழு பணிகளையும் விரைந்து நிறைவுற செய்து அது அந்த மருத்துவமனையை திறப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இன்றைக்கு அந்த துறையில், மருத்துவத்துறையில் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம், நம்முடைய இந்த துறையை பொறுத்தவரை இன்றைக்கு எல்லா மருத்துவர் சங்கங்களும் ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியினை தெரிவித்திருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் 1000 காலி பணியிடங்களுக்கு பணி மாறுதல், கலந்தாய்வு மூலம் பரிமாறுதல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 3 நாட்களில் டிஎம்இக்கு சம்பந்தப்பட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இருக்கிற காலி பணியிடங்களை கலந்தாய்வு மூலம் நிரப்பப்படவிருக்கிறது. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை டிபிஹெச், டிஎம்எஸ் போன்ற நிர்வாகங்களில் இருக்கிற காலி பணியிடங்கள் டிஎம்இ நிர்வாகத்திற்குள் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. இதன் மூலம் இன்றைக்கு நம்முடைய மருத்துவர் சங்கங்கள் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியை தெரிவித்து சமூக வலைதளங்களில் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவத்துறையின் வரலாற்றில் ஒரே நேரத்தில் 1000 மருத்துவ காலி பணியிடங்கள் கவுன்சிலிங் மூலம் நிரப்பப்படுவது, குறிப்பாக டிரான்ஸ்பர் என்கின்ற முறையில் எந்த விதமான முறைகேட்டுக்கும் இடமில்லாமல் இந்த பணியிடங்கள் நிரப்பப்படுவது குறித்து பயனடைபவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் முதல் வாரத்தில் இன்றைக்கு புதிதாக மருத்துவர்களாக அந்த பிஜி என்று சொல்லக்கூடிய மூத்த மருத்துவர்களும் பணியிடங்களுக்கு வருகிற போதே அவர்களுக்கும் அவர்கள் விரும்புகிற பணியிடங்களுக்கு வருவதற்கான அந்த வாய்ப்பு என்பது இந்த துறையின் சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் கிராம சுகாதார செவிலியர்கள், பகுதி சுகாதார செவிலியர்கள், சமுதாய சுகாதார செவிலியர்கள் என்று அதேபோல் சுகாதார ஆய்வாளர்கள் போன்ற பல்வேறு பணிகளைச் சேர்ந்தவர்கள் ஏறத்தாழ 10,000 மேற்பட்டவர்களுக்கும் கவுன்சிலிங் சிஸ்டம் முதல் வாரத்திலிருந்து தொடங்குகிறது. அந்த கவுன்சிலிங் என்கின்ற வகையில், டிரான்ஸ்பர் என்கின்ற வகையில் இந்த பணிமாறுதல் நடைபெறவிருக்கிறது. எனவே செவிலியர்களுக்கும், பகுதி சுகாதார செவிலியர்களாக இருந்தாலும், சமுதாய சுகாதார செவிலியர்களாக இருந்தாலும், கிராம சுகாதார செவிலியர்களாக இருந்தாலும், மருத்துவர்களாக இருந்தாலும், நீங்கள் இந்த பணி மாறுதலுக்காக எங்கேயும் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமும் இல்லை. யாரையும் பரிந்துரை பெற்று வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விரும்புகிற இடங்களுக்கு, நீங்கள் கேட்கிற இடங்களுக்கு நீங்களாகவே தேர்வு செய்து கொள்ளுகிற அந்த முறை என்பது நாளையிலிருந்து செவ்வாய், புதன், வியாழன் என்கின்ற அளவிலேயும், தொடர்ந்து வெள்ளிக்கிழமையும், அதேபோல் முதல் வாரம் அந்த ஜூன் முதல் வாரத்திலேயும் இந்த பணிகள் நடைபெறவிருக்கிறது. ஏறத்தாழ ஏற்கனவே கடந்த ஓராண்டு காலத்தில் இந்த டிரான்ஸ்பர் என்கின்ற வகையில் ஒரு 12,000 மேற்பட்டவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதேபோல் இந்த ஆண்டுமே ஒரு 12-13,000 பேர் பயன்பெறுகிற வகையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களுக்கு இந்த பணி மாறுதல் முறைகள் வெளிப்படையாக இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது என்பதை உங்களிடையே மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, அதாவது இது ரொட்டேஷன் தான். இப்போ இந்த இடத்துல ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இந்த இதில் வந்து ஒரு இடம் காலி இருக்குன்னா, அந்த இடத்துக்கு யார் வராங்கிறத விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து போட்டு, இந்த இடத்துலேருந்து வேறு யார் வேறு எங்கேயாவது போகிறாங்களோ அது மாதிரியான அந்த பணி இடமாறுதல் ரொட்டேஷன் தான். அதில் எந்த இடத்துலையுமே காலி ஆயிடாது. இந்த பணி மாறுதல் தருகிற போது அலுவலர்கள் உட்கார்ந்து இந்த இடத்துலேருந்து மொத்த பேருமே, இப்போ குறிப்பாக செவிலியர்களாக இருந்தாலும் மருத்துவர்களாக இருந்தாலும், அதிகமாக அவங்க விரும்புகிறது வந்து நாகர்கோவிலுக்கும் கன்னியாகுமரிக்கும் போகிறதுக்கு தான் விரும்புவாங்க. எங்களுக்கு கூட டெய்லி வர அப்ளிகேஷனில் ஒரு 10-15 பேர் அதை தான் கேட்டு வருவாங்க. மொத்த பேருமே நாகர்கோவிலுக்கும் கன்னியாகுமரிக்கு அமைச்சிட்டா ஓசூர்லேயும் கிருஷ்ணகிரிலையும் நீலகிரிலையும் யார் வேலை செய்வாங்கன்னு சொல்லி அவங்க கையில் பக்குவமாக சொல்லி அனுப்புகிறோம். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அதை அதிகாரிகள் வருபவர்களிடத்தில் கலந்து பேசி மென்மையான போக்கை கடைபிடித்து அவர்களுக்கான இந்த மாறுதலை சிறப்பாக செய்வார்கள். இல்லை, இப்போ பிடபிள்யூடி சீஃப் இன்ஜினியர்கள் இப்போ பேசினேன், செக்ரட்டரி முயற்சி பண்ணேன், அவர் ஏதோ மீட்டிங்கில் இருக்கார், அவர் செக்ரட்டரி கையிலையும் பேச போகிறேன், சம்மந்தப்பட்ட துறையின் அமைச்சர் கையிலையும் பேச போகிறோம். ஒரு 10-15 நாட்களுக்குள்ளே இது இந்த ரிப்போர்ட்டுங்கிறது இந்த ஒரு 2-3 நாளுக்குள்ளே தரணும்னு சொல்லியிருக்கிறோம். ஃபவுண்டேஷன் ரிப்போர்ட்டும் தரணும்,
இந்த எந்தெந்த சுவர் இப்போ அந்த காரை பிஞ்சு வருதோ அதெல்லாம் பார்த்துட்டு அது எதுக்காக வந்தது என்ன காரணங்கிறதையும் சொல்லணும். இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம், ஏன்னா இது மூத்தோர் மருத்துவமனையாக மாற்றும் போது இதனுடைய ஸ்திரத்தன்மை நிச்சயம் ஒரு முழு அளவில் இருக்க வேண்டியது என்பது அவசியம். அதை வந்து சரி பண்ணணும். இதை ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அதை ரெடி பண்ணுறது, ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது எத்தனை நாளில் பண்ணி கொடுப்பாங்கன்னு அவங்க கையில் ரிப்போர்ட் வாங்கிப்போம். இதையும் தாண்டி இதை கட்டியவர்கள் 2 ஆண்டுகளிலேயே இந்த மாதிரியான ஒரு சிதிலப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணமானவர்கள் சட்ட ரீதியாக தண்டிப்பதற்கும் இந்த துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தும். இல்லை இல்லை, இது பூசு வேலையில் இருக்கிறதுங்கிறது ஒன்று, ஃபவுண்டேஷனில் இருக்கிற ஸ்திரத்தன்மையும் ஒன்று, ரெண்டுத்தையும் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறோம். இந்த பூசு வேலையில் இருக்கிற ஒரு பலவீனம் ஸ்திரத்தன்மையில் இருக்குமா, அந்த ஃபவுண்டேஷனில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் ரெண்டுத்தையுமே ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறோம். டெக்னிக்கல் டீம் வந்து ரெண்டுத்தையும் ஆய்வு பண்ணுவாங்க. எது எப்படி இருந்தாலும் இதில் என்ன தவறு நேர்ந்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவோம். இல்லை, இப்போ எங்கள் பார்வைக்கு தெரிஞ்சு இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொரோனா காலத்தில் வந்து போயிருந்தோம். கொரோனா காலத்தில் வரும்போது இந்த மாதிரியான குறைபாடுகள் அப்போ எங்கள் பார்வைக்கு தெரியல. அப்போ எல்லா ரூமையும் நாங்கள் போய் பார்க்கல. 800 பெட்ஸ் இருந்தது. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ரூமுக்கு வருவோம், அந்த பாதிக்கப்பட்டவர்களை மட்டும் பார்த்துட்டு போவோம். இப்போ போய் இது மூத்தோர் மருத்துவமனையாக மாற்றும் போது இதில் என்னெல்லாம் வசதி இருக்குங்கிறத ஆய்வு செய்ய போகும்போது இந்த மாதிரியான குறைபாடுகள் தெரிந்திருக்கிறது. எனவே சம்மந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை, அது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதையும் கடந்த இன்னொரு விஷயம் என்பது, இது எதிர்காலத்தில் முதியோருக்கான மருத்துவமனையாக மாறும்போது அவங்களுடைய பாதுகாப்பு தன்மை ஒரு பெரிய மனதில் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. எனவே அந்த முதியோர் மருத்துவமனையின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு மருத்துவமனை ஒரு 10 நாள் கழித்து திறந்தால் பிரச்சனை இல்லை. 10 நாளுங்கிறது 1 மாதம் கழித்து கூட எல்லாம் ரிப்பேர் பண்ணிவிட்டு திறந்தால் பிரச்சனை இல்லை. அது பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இப்போ இன்னொரு புதிய தகவல், நம்முடைய இப்போ இந்த கொரோனா வந்து பல வைரஸ் வந்து பரவினே வருது. இந்த கொரோனா வந்து கொரோனா ஆல்ஃபா பீட்டா டெல்டா டெல்டா ப்ளஸ் காமா கப்பா இந்த மாதிரி நிறைய மாறி மாறி வந்துனே இருந்தது. கடைசியாக ஒமிக்ரான் வந்தது. அந்த ஒமிக்ரான்லேயே BA.1, BA.2 இந்த மாதிரி 7 வகை வைரஸ் வந்து உலகம் முழுக்க பரவுதுன்னு சொன்னாங்க. நமக்கு இது வரைக்கும் BA.1, BA.2 மட்டும்தான் வெளிப்படையாக தெரிஞ்சது. இப்போ BA.4.1 தெரிய ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாட்டில். இது நமக்கு மட்டும் எப்படி தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம கையில் வந்து அந்த பகுப்பாய்வு கூடம் நம்ம கையில் இருக்குது. அந்த மரபணு ஆய்வு கூடத்தில் நம்ம எங்கேயாவது 2 பேருக்கு 3 பேருக்கு இந்த தொற்று ஏற்பட்டால் உடனடியாக நம்ம ஆய்வு மேற்கொள்கிறோம். அந்த வகையில் மேற்கொண்ட ஆய்வில் செங்கல்பட்டு பக்கத்தில் நாவலூரில் ஒரு 2 பேருக்கு, ஒரு குடும்பத்தில் 2 பேருக்கு கொரோனா தொற்று இருந்தது. அது உடனடியாக மரபணு ஆய்வகத்துக்கு அனுப்புனதில் அது BA.4 ஒரு வகை மரபணுவில் ஒரு உள்மாற்றம், ஒரு புது வைரஸுங்கிறது கண்டறியப்பட்டிருக்கிறது. ஒமிக்ரானில் ஒரு புது வகை, ஒமிக்ரானில் இருக்கிற அந்த 7 வகைகளில் இது ஒரு வகை, 4வது வகை என்று சொல்லப்படுகிற அந்த BA.4 இப்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த வகையான தொற்று ஏற்கனவே ஆப்பிரிக்காவில், ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளில் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அதுதான் அங்கே 4வது அலை 5வது அலைன்னு சொல்கிறாங்க, வேகமாக பரவிட்டுருக்கு. அந்த தொற்று இப்போ இந்தியாவில் எத்தனை இடத்துல இருக்குதுன்னு தெரியல. ஆனாலும் கூட நம்ம கையில் மரபணு ஆய்வுக்கூடம் நம்மிடையே இருப்பதால், ஒரே ஒரு மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரே ஆய்வகம் தமிழகத்திலே மட்டும் இருப்பதால், நாம் வந்து நம்முடைய அந்த ஆய்வு ரிசல்ட்டை வந்து நம்ம ஒன்றிய அரசிலிருந்து வரும் வரை காத்திருக்க வேண்டிய அந்த நிலை மற்ற மாநிலங்களுக்கு இருக்கிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் ₹4 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒரு மரபணு ஆய்வுக்கூடம் தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அந்த ஆய்வில் இப்பொழுது நமக்கு கிடைத்த தகவல், இந்த BA.4 இந்த 2 பேருக்கு இருப்பது, நாவலூரில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இது நேற்று மாலை அந்த தகவல் வந்தவுடனே மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அந்த அறிவுறுத்தலை ஏற்று துறையின் செயலாளர் அவர்கள் நேற்று இரவோடு இரவாக அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தாரை சென்று பார்த்திருக்கிறார். இது அவங்களுக்கு வந்து போயிருச்சு, எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை. இதுவும் அந்த ஒமிக்ரான் வரும்போது 1, 2க்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருந்ததோ அந்த மாதிரியான பாதிப்பு தான் ஒரு 4 நாளில் வந்து சரியாயிட்டிருக்கு. அதனால் பதட்டப்பட வேண்டிய அந்த அவசியம் இல்லை என்றாலும், BA.4 என்பது தமிழகத்தில் ஒருவருக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது. இது இந்தியா முழுக்க வந்திருக்கா இல்லையான்னு தெரியல. இப்போ அவங்க ஆய்வகங்களின் மூலம் சொல்வார்கள், இன்றோ நாளையோ ஒன்றிய அரசு அதை அறிவிக்கக்கூடும். ஆனாலும் கூட நம்முடைய மரபணு ஆய்வகத்தில் பரிசோதனை செய்ததில் ஒருவருக்கு இருப்பது கண்டறியப்பட்டது. அந்த ஒருவரும் பாதுகாப்பாக இருக்கிறார், பதட்டம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை.
இப்போ ரெண்டு பேருக்கு யாருக்காவது ஒரு வீட்டில் ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ இருந்துச்சுன்னா ஆய்வு பண்ணுறோம். ஏன்னா இது கிளஸ்டரில் தான் கண்டுபிடிக்கணுங்கிறது தான். இப்போ ஒன்று யாராவது வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு, வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்களுக்கு ஒன்று இருந்ததுன்னா ஒரு நாலு நாள் அவங்க ஐசோலேட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. இப்போ மருத்துவமனைகளில் எங்கேயும் அந்த அனுமதிங்கிறத இல்லை, அட்மிஷனே இல்லை. இப்போ இது கூட கொரோனா மருத்துவமனை 800 படுக்கைகள், இப்போ ஒரு படுக்கைகள் கூட கொரோனா நோயாளி இல்லை. அதுதான் அந்த நிலையில் இருக்கிறப்ப இப்போ யாருக்காவது கிளஸ்டராக ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்கு ஒரே நேரத்தில் ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சால் அதை மட்டும்தான் நம்ம மரபியல் ஆய்வகத்துக்கு அனுப்புகிறோம். அந்த மாதிரி எடுத்ததில் தான் ஒருத்தருக்கு BA4 இருப்பது கண்டறியப்பட்டது. தெரிஞ்ச உடனே செக்ரட்டரி வந்து நைட்டே போய் அவங்க வீட்டில் பார்த்துட்டு வந்திருக்காரு, நல்லா இருக்காங்க, அது அவங்களுக்கு வந்து குணமாக ஆயிடுச்சு, நெகட்டிவ் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அது மூலிமா அவங்களுக்கு வேறு யாருக்கும் அந்த பரவல் தன்மை என்பதும் இல்லை. கான்டாக்ட் ட்ரேஸுக்கும் அந்த DDக்கு சொல்லி அறிவுறுத்திட்டு வந்திருக்காரு, அதுவும் பண்ணதில் அவங்களோட கான்டாக்டில் இருக்கிற யாருக்கும் கூட தொற்று ஏற்படவில்லை. நேற்றைக்கு மாதிரி தான் அந்த 50க்கும் கீழான தொற்று என்பது இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அது ஒன்றிய அரசு தான் சொல்லும். ஃபஸ்ட்டு வந்து தெலங்கானாவில் ஒரு கேஸு ஒரு ஆல்மோஸ்ட் 2 days பேக் வந்து May 9 வந்த கேஸ் சொன்னாங்க. தமிழ்நாடு இதோட ஆக்சுவல் பிக்சர் மனு அமைச்சர் சொன்ன மாதிரி மனு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நம்ம ஜஸ்ட் RT-PCR மட்டும் எடுக்கிறதில்ல, சமுதாயத்தில் வந்தாலோ குடும்பத்தில் யாருக்காவது வந்தாலோ மறுபடியும் வந்தவருக்கே வந்தாலோ அதை அப்படி சாம்பிள் எடுத்து நம்ம அனுப்புறதோட சர்வேலன்ஸ் காரணமாக எந்த வகையான கொரோனா பரவல் இருக்குன்னு நம்ம தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கிறதுக்கான எப்போவுமே தொடர் முயற்சியில் தான் இதை நம்ம மேலேருந்து இது வரைக்கும் எடுத்தது 3328 சாம்பிளில் 96 விழுக்காடு ஒமிக்ரான், 71 பேருக்கு 2 மட்டும்தான் டெல்டா, 2 அதர்ஸு. குறிப்பாக மார்ச் ஏப்ரல் மேலே ஒமிக்ரான் மட்டும்தான் கண்டறியப்பட்டது. ஒமிக்ரானில் 4 வேரியன்ட்ஸு சப் வேரியன்ட்ஸு லீனியேஜஸ்ன்னு சொல்லுவோம், அதில் BA1 BA2 அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து அப்படி பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பண்ணும்போது தான் நம்ம இந்த குடும்பத்தில் May 3 காய்ச்சல்னு சொன்ன உடனே அங்கேருந்து அவங்க ஒரு லேபில் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, 4 உறுதியானோடனே நம்ம SPHL லேபில் அதோட சாம்பிள் எடுத்து மரபணு சோதனைக்கு அனுப்பும்பொழுது நேற்றைய தினம் நமக்கு அவங்க முந்தானேற்ற தினம் இது இந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லி ஒன்றிய அரசுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு போயிருக்கு. நமக்கு இது கன்ஃபர்ம்னு தெரிஞ்சதுனால நம்ம முன்கூட்டியே இதை முதற்கட்ட தகவலின்படி கன்ஃபர்ம்டு முதல் கேஸு தெலங்கானாவில் இருக்குது, 2 கேஸ் இங்கே இருக்கிறதுக்கான அறிவிப்பு ஒன்றிய அரசு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வெளியிடும். நம்ம இதை அமைச்சர் சொன்ன மாதிரி பதட்டப்பட வேண்டியது இவன் முழுமையாக குணப்படுத்த தாய் மற்றும் மகள், தாய்க்கு BA2 மகளுக்கு BA4 மகள் நல்லா குணமாயிட்டாங்க, குடும்பத்தில் மற்ற யாருக்கும் இல்லை, நல்லா அவங்க ஃபாலோ பண்ணாங்க, 10 ஹோம் குவாரண்டைனில் இருந்தாங்க, அரசுக்கும் நன்றி சொல்கிறாங்க. தட் இந்த மாதிரி தொடர் கண்காணிப்பில் இருக்குது. இதில் கற்றுக்க வேண்டியது வேறு ஒன்றுமே இல்லைங்க, தொடர்ந்து நம்ம தடுப்பூசி போட்டுக்கணும். அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காலேயும் நிறைய கிளினிக்கல்லாம் எந்த ஒரு மாற்றம் கிடையாது, இவங்ககிட்டையும் கிளினிக்கல் மாற்றங்கள் பார்க்கவில்லை. தடுப்பூசி போட்டுக்கணும், கோவிட் சார்ந்த பழக்கங்கள் கூட்டத்தில் இருக்கணும், இது பண்ணால் போகிறோம். தொடர் கண்காணிப்பில் இருக்குது, அதுதான் தகவல். வர 12ஆம் தேதி மெகா தடுப்பூசி முகாம் 100,000 இடங்கள்லன்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். அந்த 100,000 மெகா தடுப்பூசி முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் மிக சிறப்பாக நடத்தப்பட இருக்கிறது. துறையின் செயலாளரும் நாங்களும் தலைமைச் செயலாளர் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கும் சம்பந்தப்பட்ட சேவைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி போன மாதம் 8ஆம் தேதி நடத்தின மெகா தடுப்பூசி முகாம் ஒரே நாளில் ஒரு 17.5 லட்சம் பேருக்கு அளவுக்கு தடுப்பூசி போட்டுக்கினாங்க. அந்த மாதிரி இப்போது அந்த பாக்கி இருப்பவர்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் வருகிற 12ஆம் தேதி இந்த தடுப்பூசி முகாம் நடத்தப்படவிருக்கிறது. செயலாளர் சொன்னது மாதிரி இந்த மாதிரி BA1 வந்தாலும் சரி, 2 வந்தாலும் சரி, 3, 4 எது வந்தாலும் இதிலிருந்து நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு தடுப்பூசி மட்டும்தான் தீர்வு என்கின்ற வகையில் தமிழகத்து மக்கள் வர்ற தடுப்பூசி முகாமுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று உங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, அந்த மாதிரி ஒரு அட்மிஷன் கூட ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண முடியாதுங்க, உங்களுக்கு தெரியாது. ஒன்றும் இல்லை, ஒன்றிய அரசு தான் முடிவு எடுக்கணும், எந்த ஸ்டேட்டுக்குமே அந்த அதிகாரம் கிடையாது. மருத்துவ மாணவர் சேர்க்கை என்பது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுக்குட்பட்டது. அவங்க வந்து இப்போ ஏற்கனவே நம்ம கொடுத்த யோசனையை தான் அந்த உக்ரைன் போன்ற பாடப்பிரிவு உள்ள நாடுகள் எது எதுவோ அங்கே வந்து சேர்க்கறதுக்கு நாங்கள் முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தொடர்ந்து நாம் கேட்கிற போதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நடக்கும்னு நினைக்கிறோம். அதை தவிர்த்துட்டு நாம் இங்கே போய் எங்கேயும் அவங்கள தனியாக சேர்க்க முடியாது. காரணம், இங்கே ஏற்கனவே ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குன்னா 100 மருத்துவ மாணவர்கள் சேர்க்கைனா 100 பேருக்கான அந்த ஃபெசிலிட்டியோடு தான் ஒரு மருத்துவமனை இருக்கும். அங்கே போய் 100 பேரை சேர்க்க முடியாது. இது கலைக்கல்லூரி மாதிரியோ அல்லது இந்த உயர்நிலைக் கல்வி மேல்நிலைக் கல்வி மாதிரியோ
ஒரு கட்டடம் இருந்தால் போதும், வகுப்பறை இருந்தால் போதும், 100 பேர் 200 பேர் அடிஷ்னலாக சேர்த்துக்கலாங்கிறது பண்ணிக்கலாம். ஆனால் மருத்துவக் கல்லூரியில் அது மாதிரி இருக்க முடியாது. இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், மருத்துவ உபகரணங்கள், அதுக்கான ஆய்வகங்கள் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் மருத்துவ மாணவர் சேர்க்கை என்பது கூடுதலாக சேர்த்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒன்றிய அரசு அதற்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. இல்லை, அவங்களுக்கு டிராவல் ஹிஸ்ட்ரி, அதை டீட்டெயிலாக நாங்கள் உங்களுக்கு ரிப்போர்ட்டாக கூட செப்பரேட்டாக கொடுக்குறோம். இப்போ ஒன்றிய அரசோட கன்ஃபர்மேஷனுக்கும் எதிர்பார்த்துட்ருக்கோம். இல்லை, இது கொரோனா இல்லை, இல்லை இதுக்கு அதுக்கு லிங்க் பண்ணாதீங்க. கொரோனா ட்ரீட்மெண்ட் எடுத்ததெல்லாம் பில்டிங்கில் அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது இப்போ ஆஸ்பத்திரி ஏற்கனவே கட்டினது முதியோர் மருத்துவமனை, இதில் வந்து குறைபாடு இருக்கிறது இப்போ கண்டறியப்பட்டிருக்கிறது, நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. புளியந்தோப்பில் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா, குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள், கட்டி முடிக்கப்பட்ட குடியிருப்புகளில் வேறு வழி இல்லாமல் தற்காலிக மருத்துவமனையாக மாற்றினாங்க. அதனால தான் இது வந்தது, இதனால தான் அது வந்ததுன்னு ஒரு புது தகவல் வந்துடும் வேணாம். எது எதுக்கு எதுக்கு இடிக்க போகிறாங்க? கொரோனா பேஷண்ட் எதுவும் இடிக்கிற வேலை இல்லையா அவங்களுக்கு? பாவம், வரவங்களே சக்தி இல்லாமல் பட்டுருக்குறாங்க, அவங்க எதுக்கு இடிச்சுக்க போகிறாங்க?